கன்னத்தில் முத்தமிட்டால் சின்மயி. கன்னத்தில் முத்தமிட்டால் அப்படிங்கிறது படம், மணிரத்னம் எடுத்த படம், நல்லா ஓடிச்சு, சூப்பரான படம். அந்த படத்தில் தான் சின்மயி அப்படிங்கிறவங்களுக்கு மொத தடவை பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு ஏஆர் ரகுமானும் மணிரத்னமும். அதுக்கப்புறம் வைரமுத்து அவர்களுடைய வரிகளை தன்னுடைய மொழியில் பாடி மக்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் இந்த சின்மயி. இந்த சின்மயி 2005-06 வைரமுத்து அவர்களால் நான் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானேன் அப்படின்னு ஒரு புகாரை 2018 சுமத்துறாங்க. அப்போது 13 வருஷம் அவங்க வெளிநாடு போயிருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா, மீட்டு புகாரை பற்றி உங்களுக்கு தெரியலேன்னு அர்த்தம். மீட்டு புகாரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா 13 வருஷமாக ஏன் அந்த பொன்பிள்ளை கம்ப்ளைண்ட் கொடுக்கவில்லை அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்கு வந்திருக்கும். சரி, கொஞ்சம் தாமதமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. கடைசி வரைக்கும் 2024 வந்துருச்சு, இன்ன வரைக்கும் காவல்துறையில் சின்மயி வைரமுத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை. ஆனால் வைரமுத்துக்கு கிடைக்க வேண்டிய இலக்கிய விருதுகள், கேரளாவிலேருந்து கிடைக்க வேண்டிய இலக்கிய விருதுகள்லாம் சின்மயி போட்ட ஒரு ட்விட்டுனால், உயர்சாதி அப்படிப்பட்டவங்க போட்ட ட்விட்டுனால வைரமுத்து அவர்களுடைய மார்க்கெட்டே டவுன் ஆச்சு. ஏன் அப்படின்னா, வைரமுத்து கருப்பாக இருப்பார். கருப்பினத்தவருக்கு எதிராக தொடர்ந்து நடத்தப்படக்கூடிய ஒரு தாக்குதலா அப்படின்னு கேட்டால், வைரமுத்து அவர்களும் இதில் தவறு செய்திருக்க வாய்ப்பு இருக்கு. சின்மயி தன்னுடைய நியாயத்திற்காக அவங்க போராடினாங்களா அப்படின்னு கேட்டால், கடைசி வரைக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் இன்ன வரைக்கும் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ட்விட்டர்லையே தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருக்காங்க. எப்படி சீமான் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி மேலே இந்த விஜயலட்சுமி அப்படிங்கிற லேடி காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்காம தொடர்ந்து சோசியல் மீடியாவில் மட்டுமே புகார் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி தான் சின்மையும் மீட்டு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தேவையான தன் கூட சேரக்கூடிய நபர்களை எல்லாத்தையுமே வந்து ஆதரவு கரம் நீட்டுறதுக்கு உண்டான வேலையை புறம் பார்த்தாங்க. கவுண்டமணி ஒரு படத்தில், செந்தில் ஒரு படத்தில் வந்து பியூட்டி பார்லர் ஒய்ஃப்லாம் வந்து பியூட்டி பார்லருக்காக வந்து போயிட்டு வந்துட்ருப்பாங்க. அப்போது வடிவுக்கரசின்னு நினைக்கிறேன், அந்த ஏமா எனக்கு எங்கே போயிட்டு வரீங்க நீங்கள்லாம் அப்படின்னு, நாங்கள் பியூட்டி பார்லர் போயிட்டு வரோம் அப்படின்னு தலையில் இருக்கிற டோப்பாவெலாம் பார்த்தா கிளவி எம்பிட்டு போயிடும். அது மாதிரி மீட்டு அப்படிங்கிற ஒரு புகாரில் 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இப்படித்தான் நடந்துச்சு, 17 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அப்படி தான் நடந்துச்சு, 18 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இப்படி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மீட்டு புகாரில் சில பேர்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. சரிங்க, நீங்கள்லாம் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு பதில் இல்லை. சரி, இப்போவாவது காவல்துறையில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டால், ஆக அதெல்லாம் பண்ண மாட்டோம், நாங்கள் எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும், நீங்கள் நடவடிக்கை எடுங்க. ஏங்க கம்ப்ளைண்ட்டாக பண்ணாமல் எப்படிங்க நடவடிக்கிறது, நாங்கள் தான் ட்விட்டரில் போட்டிருக்கோம்ல. இதுதான் இவங்களுடைய புகார். இன்றைக்கி டெல்லியில் மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் வன்கொடுமை என்னைய ஒருத்தர் செஞ்சுருக்காரு, அவர் பாஜக எம்பி அப்படின்னு சொல்லி ஒலிம்பிக்கில் வாங்கின பதக்கத்தை கங்கை நதியில் கொண்டு போய் போடுற அளவுக்கு துணிஞ்சிருக்காங்க. அவங்களும் இந்த சின்மையும் ஒன்றா, அவங்க தன்னை பாலியல் வன்கொடுமை செஞ்ச பாஜக எம்பி மீது புகார் கொடுத்துருக்காங்க. 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைய ரேப் பண்ணிட்டாரு அப்படின்னு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. டெல்லி காவல்துறை அவரை கைது செய்கிறதுக்கு தாமதப்படுத்துறதுனால நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக போயிருக்காங்க அந்த மல்யுத்த வீராங்கனைகள். தேசிய ஊடகங்களுக்கு செய்தி கிடைக்கலையா என்னன்னு தெரியலை, எதை செய்தியாக்குறதுன்னு தெரியலை. அப்படிப்பட்ட நிலைமையில் சின்மயி போட்ட ஒரு ட்விட்டு இன்னைக்கு நேத்து, உங்களுடைய நண்பர் மீது எப்போது நடவடிக்கை எடுக்க போடுகிறீர்கள் அப்படின்னு மு க ஸ்டாலின், எப்படி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் மீது கேள்வி கேட்டிருக்காங்க. முதல்வரை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கெல்லாம் தைரியம் கொடுத்தது யார் அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஜனநாயகத்தில் ஓட்டு போட்ட யாரனாலும் முதல்வரை கேள்வி கேட்கலாம்.
ஆனா ட்விட்டர்ல மட்டுமே கோபத்தையும் புகாரையும் வெளிப்படுத்தக்கூடிய நீங்க, அப்பா உங்க கணவர்லாம் மிகப்பெரிய அளவிலான தியாகி. அவர்லாம் வந்து அவருக்கெல்லாம் பீச் பக்கத்தில் ஒரு சிலையே வைக்கணும். ஏன் அப்படின்னா, உங்கள் கூட வந்து இவ்வளவு காலம் வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கூட அவர் சேர்ந்து பயணப்படக்கூடிய அந்த நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப இனிமையான நாட்களாக தான் அவருக்கு இருந்திருக்கும். அப்படிப்பட்டவர் வந்து தியாகி தானே, அவருக்கு தியாகி சிலையெல்லாம் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் கூடிய விரைவில் செஞ்சுருவோம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, வைரமுத்து மேலே நீங்கள் புகார் தெரிவிக்கிறீங்க. இதே மாதிரி தான் பிராமண சங்கத்தை சேர்ந்த அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய மிஸ்டர் நாராயணன், அவர் மேலேயும் வந்து ஒரு புகார் இருந்தது. உங்களை அவர் தவறாக வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஆடியோலாம், கெட்ட வார்த்தை சொல்லி பேசியிருக்காருங்கிற மாதிரியான ஆடியோலாம் சோசியல் மீடியாவில் அந்த டயத்துலேயே வைரலாச்சு. அப்போது உங்கள் மீது வைரமுத்து மேலே நீங்கள் எப்படி புகார் வைக்கிறீங்களோ அதே மாதிரியான புகார் தான் அந்த பிராமண சங்க தலைவர் மேலேயும் நாராயணன் மேலேயும் வைக்கப்பட்டது. அப்போது அவர் மேலேயாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டால், வைரமுத்துவையும் நாராயணனையும் ஈக்குவலாக தட்டில் வச்சு பார்க்குறீங்க பாருங்கள், தராசு தட்டில். அந்த இடத்துல சின்மையை கலக்கிட்டாங்க, ரெண்டு பேர் மேலேயுமே புகார் தெரிவிக்கல. அதுவும் நாராயணனுடைய கெட்ட வார்த்தை பேசின ஆடியோ அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக போச்சு. ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஏன் அப்படின்னா, உயர் சாதி ரெண்டு பேரும் ஒன்று தானே, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன, என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு, வார்த்தைகளில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் ஏற்றுக்கிறேன். எப்படி, நீங்கள் கெட்ட வார்த்தை பேசினா கூட நான் அதை எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டி, நமக்குள்ளே நம்ம என்னனாலும் பண்ணிக்கலாம். இப்படிங்கிற மாதிரியான விடயங்கள் தொடர்ந்து சின்மை விவகாரத்தில் மட்டும் பேசு பொருளாக இருந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம சொல்லலை, சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய விடயங்கள். ரெண்டாவது, அவர் அப்படி பேசுனதுக்கான ஆதாரங்கள் சோசியல் மீடியாவில் இன்னமும் வைரலாக சுத்திக்கிட்டு இருக்கு. இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம ஒன்றும் பேசலை, இருக்கக்கூடிய விடயத்தை தான் பகிர்ந்துக்கிறோம். அப்போது வட இந்திய ஊடகங்கள் இன்றைக்கி சின்மையை போட்ட ட்விட்டர் எடுத்து பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ட்விட்டரில் அவங்க போட்ட விடயத்தையும் மல்யுத்த வீராங்கனைகளுடைய போராட்டத்தையும் கம்பைன் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு வட இந்திய ஊடகங்கள் இங்கே தரம் தாழ்ந்து போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியுது. பாஜக அப்படிங்கிற அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பாலியல் தொடர்பான வழக்குகள் அப்படிங்கிறது அதிகமானது. அண்ணாமலையினுடைய வாய்ஸில், யார், பாஜகவினுடைய, தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலையினுடைய வாய்ஸில் தான் சின்மையை தொடர்ந்து இந்த வேலைகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்களையும் டிஎம்கேயில் இருக்கக்கூடிய நெட்டிசன்ஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போது பாஜக மேலே இருக்கக்கூடிய பாலியல் வழக்குகள் என்னென்ன, பிரிஜ் பூஷன் சரண் சிங் இவர் மட்டும்தான் வந்து மல்யுத்த வீராங்கனைகள் பஞ்சாயத்தில் மாட்டியிருக்காரா, இந்த பாலியல் ஜல்சா பார்ட்டி அப்படிங்கிற அளவுக்கு கர்நாடக சட்டப்பேரவையில் 18+ வீடியோ பார்த்தாங்களே 2003, 2013, 2014, அது பேப்பர்லாம் வந்துச்சே, பாலியல் ரிலேட்டடான விடயங்கள் எல்லாத்தையுமே உட்காந்து சட்டப்பேரவையில் பார்த்தவங்க தான் பாஜகக்காரங்க. அவங்க மேலே அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே போய் அதை சொசைட்டியில் அப்ளை பண்ணுறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து வழக்குகளும் பதிவு செய்கிறாங்க. சின்மை மாதிரி கிடையாது, தான் பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க நேரடியாக போய் புகார் தெரிவிக்கிறாங்க. சின்மையை 2005, 2006 நடந்த விடயத்துக்கு 2018 வந்து மீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் மட்டும்தான் பதிவு போட்டாங்க, ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜகவோட அந்த பாலியல் வழக்குகள்லாம் என்னென்ன தெரியுமா, 1997 கோபிநாத் முண்டே அவருடைய பாலியல் சர்ச்சை தேசிய அளவில் பிரச்சனையான ஒரு விடயம். கிட்டத்தட்ட இந்த கோபிநாத் முண்டேவுடைய நடன கலைஞர் பர்கா பாட்டிலான விவகாரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசு பொருளமானது. ஒரு குற்றச்சாட்டை, பாலியல் வன்கொடுமை செஞ்ச குற்றச்சாட்டை மறுத்தார். உடனே அந்த லேடி வந்து என்ன பண்ணுறாங்க, போய் கம்ப்ளைண்ட் பதிவு செய்கிறாங்க, அவர் மேலே வழக்கு நிலுவையில் இருக்குது. 2003 ஹாரக் சிங் ராவத் விர்க் அவருக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வந்து கம்ப்ளைண்ட் ஒன்று பதிவு பண்ணுறாங்க.
உடனே அது வழக்கை பதிவு செய்து செய்யப்படுது. அவர் மேலே வந்து டிஎன்ஏ டெஸ்ட்லாம் நடத்தணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இப்படி தனக்கு ஏற்பட்ட அநீதிக்கு எதிராக பெண்கள் வந்து குரல் எழுப்பியிருக்காங்க. 2005 சஞ்சய் ஜோஷியின் ஆபாச காணொலி ஒன்று வெளியானது. அவரும் பாஜகவினுடைய பிரமுகர். இப்படி அனைவராலையும் குற்றம் சுமத்தப்பட்டவங்க தான் இந்த ஆர்எஸ்எஸ் குரூப்லேருந்து வெளியில் வந்து பாஜகவில் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய உத்தமர்கள். 2008 ஐந்து வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த பிரமோத் குப்தா, இதெல்லாம் வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டது. 2009 மகளுக்கே பாலியல் தொல்லை, எங்கே ஊர் உலகத்தில் இல்லை, பெத்த மகளுக்கே பாலியல் தொல்லை கொடுத்த அசோக் தனேஜா, 8 ஆண்டுகளாக அவர் தன்னுடைய பொண்ணுக்கே பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கார். அவர் ஒரு பாஜகக்காரர். 2009 சொகுசு விடுதியில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட ராஜேந்தர் ராணா, அவரும் வந்து பாஜகக்காரர், இமாச்சல பிரதேசத்துக்காரர். இப்படி இந்தியா முழுவதுமே 2009 வெளிவந்த அந்த பிரச்சனை. 2010 நண்பருடைய மனைவியவே பாலியல் வன்கொடுமை செய்த ஹாலப்பா அப்படிங்கிறவர், இவங்க பேர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்நாடகாவோட முன்னாள் உணவு மற்றும் சிவில் சப்ளை துறை அமைச்சர் அவர். அவர் தன்னுடைய நண்பருடைய மனைவியை பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கார். அதிகாரம் கையில் இருக்குது, அதனால் என்ன நாள் நடவடிக்கை பார்க்கறது எல்லாத்தையுமே மேலேயே வந்து ஆசைப்படக்கூடிய பாஜகவினர். அதிகாரம் இருந்தது அப்படின்னா என்ன நாள் செய்யலாம். அதனால தானே அந்த மல்யுத்த வீராங்கனைகளை வந்து இன்றைக்கி பாலியல் வன்கொடுமை கண்ட கண்ட இடத்துல வந்து கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க. 2013 வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அந்த வேலைக்காரியை முத கொண்டு பாஜகக்காரங்க விடலை, பாலியல் வன்கொடுமை செஞ்சதா ராகவ்ஜி லல்மா சி சவுலா அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. 2013 அவர் மத்திய பிரதேசத்தினுடைய நிதியமைச்சராக இருந்தவர். இப்படி அவர் வந்து எல்லாருமே வந்து பாஜகக்காரங்க வந்து பெண்களை தான் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்கன்னு இல்லை, இப்போ நான் சொன்னேன்ல அவர் வந்து ஆண் உதவியாளர், அவரையே பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. பாஜகக்காரங்கக்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும், பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும், அந்த ஒரு விடயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. 2013 பெண் சட்டமன்ற உறுப்பினருடன் மதுசாவன் கொண்ட ரகசிய உறவு அப்படின்னு, 20 வருஷமாக வந்து உறவில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து சின்மை மாதிரி டைரெக்டாக வந்து ட்விட்டரில் போடாமல் நேராக காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவர் மேலே கைது நடவடிக்கை எடுக்கப்படுது. 2013 நவம்பர் 23 அன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போய் தனி அறையில் வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காரு நீவராஜ் அப்படிங்கிறவர். அவரும் கர்நாடக மாநிலத்தில் சிக்மகலூர் அப்படிங்கிற மாவட்டத்தை சேர்ந்தவர். 2013 பிலாஸ்பூர் பெண் கொலையில் சம்மந்தப்பட்ட கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவரும், எப்படி கிருஷ்ணமூர்த்தி, அவரும் வந்து பாஜகக்காரர். இப்படி செப்டம்பர் 2013 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டார் பிரமோத் குப்தா அப்படிங்கிறவர். அவர் முன்னாள் கூட்டுறவு வங்கியினுடைய தலைவராக இருந்திருக்கார். எந்த ஊரில் அப்படின்னா, தொடர்ந்து வட இந்திய மாநிலங்களில் அதிகமான அளவில் பாஜகக்காரங்க பாலியல் வன்கொடுமையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுடைய லிஸ்ட்டை தான் நான் வாசிக்கிட்டு இருக்கேன். 2014 ஆகஸ்டில் மைனர் பெண், 18 வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழந்தையையும் விட்டு வைக்கலை, ஹமீத் சர்தார், அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2014 மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு, மோடி ஆட்சியில் இல்லாதப்பயே இந்த கூத்து 2009 to 2013 வரைக்கும், 2014 அப்புறம் லிஸ்ட்டு போது பெருசாக போயிட்டுருக்கு. மோடியின் அமைச்சர் நிகல் சந்த் மீதான பாலியல் குற்றம், ராஜஸ்தானுடைய எம்பி அவர், அசாம் சிறுமியை கடத்தி கொண்டு போய், சிறுமி குழந்தைய, ஹமீத் சர்தார். இப்படி பாஜகக்காரங்களுடைய பட்டியல் வந்து நீண்டுக்கிட்டே போகுது. அதுவும் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க சாந்திபாய் சோலங்கி அப்படிங்கிறவர். அவரும் பாஜகவை சேர்ந்த நிர்வாகி, அவர் குஜராத்காரர். மற்ற மாநிலங்கள்லாம் வந்து எளிமையாக வந்து பிரச்சனைகளை முடிச்சிருவாங்க, ஆனால் குஜராத்தை பொறுத்தளவில் மோடியினுடைய சொந்த ஊருங்கிறதுனால என்ன பண்ணாலும் பாஜக மேலே வழக்கு கிடையாது. செப்டம்பர் 2015 போதைப்பொருள் கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த உமேஷ் அகர்வால், அவரும் குர்கான் பகுதியைச் சேர்ந்தவர், பாஜகவினுடைய தலைவர். 30 வயது பொண்ணுக்கு போதை மருந்து கொடுத்து அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. 2016 பாஜகவினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் பாலியல்
வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காரு வெங்கடேஷ் மயூரியா அப்படிங்கிற நபரால். தொடர்ந்து கீழ்ஜாதி அப்படின்னு இவங்களால் சொல்லப்படக்கூடிய அந்த பெண்களை மையமாக வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. இதுவும் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்கு. அப்போது உயர் சாதியாக தன்னை காட்டிக்கக்கூடியவங்க தன்னுடைய சாதிக்குள்ளே ஒரு பிரச்சனை ஒரு பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள கம்ப்ளைண்ட்லாம் பதிவு செய்ய மாட்டாங்க. அதே நேரத்தில் இவங்க யாரெல்லாம் வந்து எனக்கு தீட்டு நீ தீட்டு அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த பெண்மையை மட்டும் தன்னுடைய இடத்துக்குள்ளே வச்சுக்கிறதுக்கான முயற்சியெலாம் இவங்க பெரிய அளவில் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவங்களுக்கு எது தேவையோ அப்போது அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சாதாரண சூத்திரன்னு சொல்லக்கூடிய சூத்திரனுடைய வீட்டு பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்கிறதுங்கிறது காலங்காலமாக இவங்கக்கிட்ட நடந்துக்கிட்டே இருக்கு. இவங்களை பற்றி பேசும்போது மயக்கமே வந்துடுது. இவ்வளவு தூரம் வந்து மயக்க ஊசி போட்டு பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க, குழந்தைங்களை ரேப் பண்ணுறாங்க, விமானத்திலேயே சிறுமி மேலே பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காரு அசோக் மக்வா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கிற குழந்தை ஒரு பொண்ணை ஜெயேஷ் பட்டேல் அப்படிங்கிறது, அவர் குஜராத்தினுடைய பாஜக தலைவர், வதோதராவில் தன்னுடைய சொந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த காலேஜில் படிக்கக்கூடிய மாணவியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதுக்கப்புறம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கூட்டு பாலியல் பலாத்காரம் ஒருத்தர் மட்டும் கிடையாது, நிறையா பாஜகவினர் ஒன்றா சேர்ந்து ஒரு குஜராத் பெண் மேலே பாலியல் வன்கொடுமை செஞ்சுருந்தாங்க. அதுவும் வந்து கேஸாக பதிவாயிருக்கு. சாந்திலால் சோலங்கி அப்படின்னு, கோவிந்த பர்னாலா, அஜித் ராம்வாணி, இது எல்லாமே காவல்துறையில் கம்ப்ளைண்டாக ரிஜிஸ்டர் ஆன வழக்குகள் தான் நான் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு விடுதியில் பெண்ணோட உல்லாசமாக இருந்த ராமகந்தன் தேவ்ரி 2017 அவர் அரெஸ்ட் ஆயிருக்கார். இதாவது பரவ அவர் மேலே ஏற்கனவே 34 பாலியல் வன்கொடுமை வழக்கு இருக்கா, அவர் பாஜகக்காரர். 2017 சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சார்னு சொல்லிட்டு குல்தீப் சிங் செங்கார், இந்த பேர்லாம் நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அப்போது இவ்வளோ பெரிய பட்டியல் நின்றுக்கிட்டே போகுது. கிட்டத்தட்ட வந்து பாஜக பிரமுகர்கள் இதை வாசித்தேன் அப்படின்னா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாத்தையும் வாசிக்க வேண்டிய சூழல் இருக்கும். கிட்டத்தட்ட பாஜக பெரிய பெரிய தலைவர்களே, எப்படி மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களே, இந்தியா முழுவதும 115 வழக்குகள் அவங்க மேலே காவல்துறையிலேயே இருக்கு, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இந்த பாஜக எம்பி மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சதாக புகார் தெரிவித்து இப்போ பிரச்சனையாக இருக்கு. அவரை கைது பண்ணிடுவாங்களான்னு கேட்டால் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி போன மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நியாயம் கிடச்சிருக்கானா? இன்ன வரைக்கும் கிடைக்கல. அதை விட்டுட்டு தேசிய ஊடகங்கள் சின்மைய அவங்க ஒரு எந்த விதமான கேட்டகரியிலையுமே இல்லாத ஒரு, அதான் சொன்னே கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தினுடைய நாயகி, கதாநாயகி இல்லை பாடல் நாயகி, அவங்களுடைய ட்விட்டெல்லாம் பெருசாக எடுத்து அதில் ஸ்டாலினுடைய முகத்தை காமிச்சு வட இந்திய ஊடகங்கள் பெருசாக பேசுகிறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படின்னு தெரியல. ஒரு மல்யுத்த வீராங்கனைகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய வட இந்திய ஊடகங்கள் சின்மையினுடைய போலீஸ் புகார் இல்லை, சின்ன ட்விட்டரை வச்சுக்கிட்டு ட்விட்டரில் அவங்க போடக்கூடிய பதிவை வச்சுக்கிட்டு இவங்களோட இவங்களும் ஒரு கூத்தாடி குழு ஆடக்கூடிய ட்விட்டர் போட்ட பதிவுகளும் இங்கே மல்யுத்த வீராங்கனைகள் ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கின அந்த நாட்டினுடைய நம்முடைய இளம் வீராங்கனைகளும் ஒன்றா, இந்த கேள்வியை கேட்க வேண்டிய தேவை இருக்கு. நம்ம ஊரில் இந்த நாடகத்தில் நடிக்கக்கூடியவங்களாகட்டும் ஊரில் டான்ஸ் ஆடக்கூடியவங்கள் எல்லாருக்குமே தமிழ் அகராதியை நல்லா படித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் வந்து கூத்தாடின்னு இருக்கும். அந்த அடிப்படையில் தான் கூத்து ஆடக்கூடியவர்களுக்கு பேர் தான் கூத்தாடி, ரைட்டா? அப்போது அந்த கூத்தாடிகள் செய்யக்கூடிய பேசக்கூடிய விடயங்கள் எல்லாத்தையுமே போகிற போக்கில் கேட்டுட்டு போகலாம், அது பெரிய விஷயமாக நம்ம காதில் வாங்கிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே நேரத்தில் சின்மகிக்காக போராட வேண்டிய சூழ்நிலையும் நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா அதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். எப்போது அப்படின்னா அவங்க முறையாக வைரமுத்து மேலே காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது. இப்போது வெறுமனை வாய்ச்சவிடால் மட்டுமே விட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறதுனால அதை பெரிதுபடுத்த வேண்டிய தேவையில்லை. தராசு தட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சின்மையையும் மல்யுத்த வீராங்கனைகளையும் ஒரே தராசு தட்டில் வச்சு பார்க்க முடியாது.
சின்மயி தனி கேட்டகரி, மல்யுத்த வீராங்கனைகள் தனி கேட்டகரி. ஸோ மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஆதரவாக தொடர்ந்து பேசுவோம் அப்படிங்கிற ஒரு விடயம். ஐ சப்போர்ட் உமன் ரெஸ்ட்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி இன்றைக்கி ட்விட்டர்லையும் இன்ஸ்டாலையும் அந்த ஹேஷ்டாக் அப்படிங்கிறது பேசுபொருளாக மாறியிருக்கு. தொடர்ந்து மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவோம். பிரஜ்பூஷன் சரண் சிங் கைது செய்யப்படும் வரை. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.